நான் இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக இருக்க தேங்காய் பர்பி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு தேங்காவை உடச்சி நல்லா ஓடு இல்லாமல் இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதுக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டு இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கடாயில் வச்சுருக்கேன். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இந்த தேங்காய் துரு வந்து இந்த டம்ளரால் 2 டம்ளர் வந்திருக்கு. இப்போது நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா இந்த தண்ணியில் கரைஞ்சி ரெட்டை கம்பி பதம் வரணும். அந்த டைமில் நம்ம இந்த தேங்காவை போட்டு அதை கலர போகிறோம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிக்குது. இது வந்து இந்த ரெட்டை கம்பி பதம் வரும்போது நம்ம தேங்காய் போட்டுடலாம். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போது 1 கம்பி பதம் வருது. இப்போது 1 கம்பி பதம் வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா 2 கம்பி பதம் வந்துடும். இப்போ திக்காது பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இந்த தேங்காவை போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா இந்த 2 கம்பி பதம் வந்துடும். நீங்கள் இல்லை இந்த அந்த 1 கம்பி பதம் வந்தவொடனே கொஞ்சம் திக்கானதை பார்த்த உடனே கூட நீங்கள் தேங்காவை போட்டுடலாம். இதோ இப்போ பாருங்கள் 1 கம்பி பதம் வருது பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. இல்லை உங்களுக்கு அப்படி கையில் சூடாக இருக்குது, தொட்டு பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குன்னா இப்படி கரண்டியில் இப்படி எடுத்து போட்டிங்கன்னா லாஸ்ட்டு விழுற ட்ராப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக விழுந்த லாஸ்ட்டு சொட்டு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கம்பி மாதிரி விழும். ஓகேங்களா? இந்த 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறமே நீங்கள் 1 நிமிஷம் கழித்து கூட தேங்காய் போட்டுடலாம். இதோ இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இப்படி திக்காக இருக்குது. நீங்கள் கையில் சூடாக இருக்குது, தொட்டு பார்க்க முடியலன்னா இவ்வளோ திக்னஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டுடலாம். அந்த பாருங்கள் இப்போ திக்காக இருக்குது. இப்போ இந்த தேங்காவை போட்டு இதில் நீங்கள் அப்படியே கலரும். தேங்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலரணும். இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுட்டு அந்த தட்டில் அதை போட்டுட்டு நம்ம வில்லையாக போட்டுடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே தூள் பண்ணி வச்சுருக்க இந்த 3 ஏலக்காவை இதில் போட்டுடலாம். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி கூட நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை, இந்த தேங்காய், ஏலக்காய் தோல், நெய் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது அப்படியே இந்த தேங்காய் வெந்துச்சு. நல்ல அல்வா பதத்துக்கு வந்தது. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் விடணும். இது நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது இந்த தட்டில் போட்டு பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது எப்படி நம்ம கலரிட்டே இருக்கணும். நம்ம கலராமல் விட்டோம்னா அப்புறம் ஒரே பக்கமாக தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போது நல்ல திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கடாயிலையும் அப்படியே ஒட்டாமல் அப்படியே சுருண்டு சுருண்டு வருது. இந்த டைமில் ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு நம்ம தட்டில் கொட்டிடலாம். இப்போ நான் வந்து தேங்காயோட நேச்சுரல் கலர்லேயே நான் பண்ணியிருக்கேன். தேங்காய் பருப்பு உங்களுக்கு வேணும்னா கலர் போடணும்னா நீங்கள் வந்து கேசரி பவுட்ரோ இல்லை குங்கும பூவோ கூட இதில் போடு. இப்போது கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே வச்சுருக்க இந்த நெய் தடவின தட்டில் இதை கொட்டிட்டு நம்ம மாதிரி ஃப்ளாட் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கூட இதை எப்படி ஃப்ளாட்டாக பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆறினோடனே நம்ம துண்டு போட்டுக்கலாம். லேசான சூடு இருக்கும்போது ரொம்ப ஆறிட்டதுக்கப்புறமும் நம்ம கட் பண்ணணும்னு நினச்சாலும் அது ஒழுங்காக ஷேப்பாக வராது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம லைன் போட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து காமிக்கலாம்.
இப்போது லேசாக சூடு இருக்குது. இந்த டைமில் நம்ம சும்மா லைன் போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறம் ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு லைன் போட்டது கஷ்டமாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் செட் ஆனோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போது தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி இதாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பர்ஃபிக்கு தேங்காய் வாங்கும்போது ரொம்ப முத்தின தேங்காயும் வாங்காமல், ரொம்ப இலசாவும் வாங்காமல், நடுத்தரமாக நல்லா பால் வர மாதிரி தேங்காய் பார்த்து வாங்கிக்கணும். இப்போது தேங்காய் பர்ஃபி ரெடி.